வணக்கம் செய்திகளுக்காக பொற்கொடி செல்வராஜ் தலைப்புச் செய்திகள் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு தனி சரக்கு ரயில் பாதை முக்கிய பங்காற்றும் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று விவசாயிகளுடன் ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை நாற்பது வேளாண் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு கொரோனா தொற்றை தடுக்கும் தடுப்பூசி புதிய வகை கொரோனா வைரசுக்கு எதிராகவும் பயன் அளிக்கும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் விளக்கம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புரேவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று மத்திய குழு நேரில் ஆய்வு இங்கிலாந்தில் இதுவரை இல்லாத அளவு ஒரே நாளில் ஐம்பத்து மூன்றாயிரம் பேர் கொரோனாவால் பாதிப்பு லண்டன் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் நான்கடுக்கு ஊரடங்கு இந்தியா சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு தனி சரக்கு ரயில் பாதை முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சரக்கு ரயில் போக்குவரத்துக்கென தனியாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் விழாவில் உரையாற்றிய பிரதமர் நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை குறித்த நேரத்தில் விரைவாகவும் குறைந்த செலவில் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலம் ஏற்றுமதியில் நல்ல பயனை காண முடியும் என்று கூறியுள்ளார் எளிய முறையில் தொழில் செய்வதற்கு சரக்கு போக்குவரத்திற்கான தனி ரயில் பாதை உதவும் என்றும் நாட்டில் முதலீடுகள் அதிகரிப்பதற்கு இது வழிவகை செய்யும் என்றும் குறிப்பிட்டார் எதிர்கால தலைமுறையினரை கருத்தில் கொண்டே நாட்டில் அனைத்து கட்டமைப்புகளும் உருவாக்கப்படுவதாகவும் பிரதமர் கூறினார் फ्रेट कॉरिडोर रूट पर जब पहली मालगाड़ी दौड़ी तो उसमें नए भारत की आत्मनिर्भर भारत की गुंज और गर्जना स्पष्ट सुनाई दी प्रयागराज में ऑपरेशन कंट्रोल सेंटर भी नए भारत के नए सामर्थ्य का प्रतीक है ये दुनिया के बेहतरीन और आधुनिक कंट्रोल सेंटर में से एक है और यह सुनकर किसी को भी गर्व होगा कि इसमें मैनेजमेंट और डेटा से जुड़ी जो टेक्नोलॉजी है முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாட்டின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசு குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பெங்களூரு அருகே கோஸ்கோட் என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் வருங்கால சந்ததியினருக்கு உதவும் வகையில் பல்வேறு வசதிகளை விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் பாரம்பரிய அறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விஞ்ஞானிகளை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் விவசாயிகளுடன் ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தையை மத்திய அரசு இன்று நடத்துகிறது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தில்லி எல்லையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களுடன் மத்திய அரசு ஏற்கனவே நடத்திய ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகளில் முடிவு எட்டப்படவில்லை நீடித்து வரும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ள மத்திய அரசு இன்று பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது விஞ்ஞான் பவனில் மதியம் இரண்டு மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று விவசாயிகளின் நாற்பது சங்கங்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் போது வேளாண் சட்டங்கள் மட்டுமின்றி குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் காற்றின் தரம் மின்சாரம் ஆகியவை தொடர்பான சட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதிய இந்தியாவை உருவாக்குவதில் ஒவ்வொரு பொறியாளர்களுக்கும் பங்கு உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் ஜலந்தரில் உள்ள என்ஐடி கல்வி கட்டட மற்றும் மாணவர் நல மையத்தை காணொலி மூலம் திறந்து வைத்தார் ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதிகளுக்கான புதிய கட்டிடங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொறியாளர்களின் புதுமையான பரிசோதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார் உற்பத்தி துறையில் பொறியாளர்கள் ஆற்றிவரும் பங்கு இந்தியாவை தற்சார்புடையதாக ஆக்குவதில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்வதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் மேம்பட்ட சமூகம் மற்றும் பொருளாதார சூழலை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளிலும் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக மத்திய புவிசார் அறிவியல் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடல்சார் தகவல்களை டிஜிட்டல் முறையில் நிர்வகிக்கும் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் எதிர்வரும் ஆண்டு ஆண்டுகளில் இந்தியாவில் தகவல் சேகரிப்பு துறையில் ஏற்படும் முன்னேற்றத்தால் சக்தி வாய்ந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் கடல்சார் அறிவியல் துறையில் வளமான முடிவில்லா தகவல்கள் இருப்பதாகவும் இவற்றை சேகரிப்பதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு அவற்றை பயன்படுத்தலாம் என்றும் அதிக ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நீடித்த வளர்ச்சியை எட்டவும் இத்துறை உதவும் என்று அவர் கூறினார் எரிசக்தி துறையில் மாற்று பயன்பாடு குடிநீர் உணவு உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஆழ்கடல் ஆராய்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் இலக்குகளை அடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல் முக்கியம் என்றும் இதன் மூலம் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் வங்கித்துறையில் கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கால் புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இயற்றியுள்ள சட்டங்களால் கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாடு மேம்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக இத்துறையில் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாத நிதியாண்டு இறுதியை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வாராக்கடன்களின் விகிதம் ஒன்பது புள்ளி ஒரு சதவிகிதத்திலிருந்து எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதமாக குறைந்துள்ளதாகவும் இது வரும் செப்டம்பர் மாதத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதமாக குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இதேபோல் முதலீடுகளின் பாதுகாப்பும் காலகட்டத்தில் அதிகரித்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி அந்த அறிக்கையில் கூறியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நஷ்டத்தில் இருந்த வங்கிகளில் ஒட்டுமொத்த வருமானம் தற்போது லாபத்தை நோக்கி அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது பெருந்தொற்று காலகட்டத்தில் கடன்கள் மீதான மாத தவணையை செலுத்த அரசு வழங்கிய சலுகைகள் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் வீட்டு வசதி நிதி நிறுவனங்கள் கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசின் புதிய சட்டங்களால் கிடைத்துள்ள கூடுதல் அதிகாரமும் இதற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது சர்வதேச தடுப்பூசி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் சார்பில் பிராந்திய உறுப்பினராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவின் சார்பில் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை இந்த பதவியில் ஹர்ஷ்வர்தன் பணியாற்றுவார் ஆண்டிற்கு இரண்டு முறை இந்த அமைப்பின் கூட்டம் நடைபெறும் என்றும் இதில் சர்வதேச அளவில் தடுப்பூசி விநியோகம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு ஆகிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் சர்வதேச தடுப்பூசி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் தடுப்பூசி மூலம் குழந்தைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வரும் இந்த கூட்டமைப்பு இதுவரை சுமார் எண்ணூற்று இருபத்தி இரண்டு மில்லியன் குழந்தைகளுக்கு தடுப்பூசியை வழங்கியுள்ளது குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி விநியோகத்தை இந்த கூட்டமைப்பு உறுதி செய்துள்ளது கொரோனா தொற்றை தடுக்கும் தடுப்பூசி புதிய வகை கொரோனா வைரசுக்கு எதிராகவும் பயனளிக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இங்கிலாந்தில் தற்போது பரவி வரும் வைரஸ் கொரோனாவின் ஒரு மாறுபட்ட வகை என்றும் இது பரவும் விதத்தில் மட்டுமே மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தடுப்பூசிகள் இந்த வைரசுக்கு எதிராக பயன் அளிக்கும் என்றும் தெரிவித்தார் இங்கிலாந்தில் உருமாறிய கொரோனா வைரஸ் பரவி வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் மாறுதல்களை கண்டறிய பத்து அரசு ஆய்வகங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவில் புதிய வகை வைரஸ் சமூக பரவல் ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்க பத்து அரசு ஆய்வகங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கூறினார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பயோடெக் இந்தியா இந்தியா அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றின் கீழ் செயல்படும் இந்த ஆய்வகங்கள் தொடர்ந்து கொரோனா வைரஸ் பரவலை கண்காணிக்கும் என்று அவர் கூறினார் ஆறு மாதங்களுக்கு பிறகு நாட்டில் புதிய கொரோனா பாதிப்பு பதினேழு ஆயிரத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாகவும் தற்போது சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபதாயிரமாக குறைந்துள்ளது நல்ல சமிக்ஞை என்றும் தெரிவித்துள்ளார் வெங்காயத்தின் மீதான ஏற்றுமதி தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளது நாட்டில் வெங்காய விலை உயர்ந்ததை அடுத்து செப்டம்பர் மாதம் முதல் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய மத்திய வெளிநாடு வர்த்தக இயக்குநரகம் தடை விதித்திருந்தது இந்நிலையில் தற்போது வெங்காய உற்பத்தி அதிகரித்துள்ளதால் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய இந்த இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது பிறகு செய்திகள் தொடரும்

செய்திகள் தொடர்கின்றன மத்திய பிரதேசத்தில் திருமணத்திற்காக கட்டாய மதமாற்ற செயலை தடுக்கும் விதமாக தர்மா சுதந்திர அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் சிவராஜ் சௌகான் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதை அடுத்து ஆளுநரின் ஒப்புதல் பெற அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டத்தின்படி மதமாற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டாய மதமாற்றம் குறித்து சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களது உறவினர்களோ புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் கட்டாய மதமாற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் புரேவி புயல் பாதிப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சக இணை செயலாளர் அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டது எட்டு பேர் கொண்ட இக்குழுவினர் நல்லாடை மற்றும் திருமயிலாடி ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது புரேவி புயல் பாதிப்புகள் குறித்து புகைப்பட கண்காட்சியையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டனர் இந்த ஆய்வின் போது நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் பி நாயர் மயிலாடுதுறை ஆட்சியர் லலிதா ஆகியோர் உடன் இருந்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் புரேவி புயல் பாதிப்புகள் குறித்து முதற்கட்டமாக அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி விஜயபாஸ்கர் ஓ எஸ் மணியன் ஆகியோர் அடங்கிய குழு ஆய்வு மேற்கொண்டதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் ஆய்வு மேற்கொண்டார் என்றும் தற்போது நடைபெறும் இந்த ஆய்வின் மூலம் மத்திய அரசுக்கு பாதிப்புகள் குறித்த விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்றும் கூறினார் மேலும் மத்திய குழுவினர் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் தமிழகத்தில் புதிதாக கொரோனா பாதிப்பு ஆயிரத்திற்கும் குறைவாக பதிவாகியுள்ளது இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாளில் குணம் அடைந்துள்ளனர் இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு பேரில் ஏழு லட்சத்து தொன்னூற்று இருநூற்று மூன்று பேர் குணம் அடைந்துள்ளனர் பத்தொன்பது பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பன்னிரண்டு ஆயிரத்து தொன்னூற்று இரண்டாக உள்ளது இந்நிலையில் இங்கிலாந்திலிருந்து சென்னை வந்த பத்தொன்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் இதுவரை இல்லாத அளவாக நேற்று ஒரே நாளில் ஐம்பத்து மூன்றாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டின் தென்கிழக்கு பகுதிகளில் உருமாறிய புதிய கொரோனா வேகமாக பரவி வரும் நிலையில் தலைநகர் லண்டன் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் நான்கடுக்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் நேற்று ஒரே நாளில் தொற்று பாதிப்பால் இங்கிலாந்தில் நானூற்று பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாக அந்நாட்டில் கட்டுப்பாடு மேலும் தீவிரப்படுத்தப்பட்டு பல்வேறு இடங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு